சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 44வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்போ ராமன் சீதையிட்ட சொன்னானா, என்ன சீதா திடீர்னு அப்படியே ஹனுமான் அசோகவனத்தை துவம்சம் பண்ணா, உன் முன்னாடி பணிஞ்சான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தான் தென்றல் காற்று, தென்றல் வந்தால் மல்லிகை மலரும் சந்திரோதயமாகும், அப்படியே என் முகத்தில் பற்கள் மல்லிகையாக மலர்ந்தன, சந்திரோதயம் போல் புன்னகை பூத்தேன், அதனால அந்த சந்திரனை பார்த்து உன் இன்பக்கடல் ஆனந்தக்கடல் பொங்கியது எல்லாம் சொல்லிட்ட. அதுக்கப்புறம் ஹனுமான் பண்ணதெல்லாம் சொல்லவே இல்லையே. இலங்கையில பல சாகசங்கள் பண்ணியிருப்பானே, அவன் போனா சும்மா வரமாட்டானே, ஏதாவது பண்ணியிருப்பானே, அதெல்லாம் சொல்லலையான்னு கேட்டானா ராமன். சீதை சொன்னாலாம், அது இல்லை சுவாமி, ஹனுமான் உங்ககிட்ட திரும்பி வராங்கிற செய்தியை சொல்லணுங்கிற அவசரத்துல நடுவில் அதெல்லாம் கொஞ்சம் பைபாஸ் பண்ணி போயிட்டேன் சீதை. இல்லை இல்லை, எனக்கு மொத்தமாக சொல்லு, ஹனுமானுடைய பெருமைகளை காதார கேட்டு மனமாற மகிழ விரும்புகிறேன், அதனால மேற்கொண்டு சொல்லுன்னு ராமன். அப்போ சீதை சொன்னா, ஹனுமான் சீதையிடம் சூடாமணி பெற்றுக்கொண்டது வரை நடந்ததெல்லாம் சீதையே நேரில் பார்த்துட்டா. ஆனால் அதுக்கப்புறம் ராவணனுடைய சேனைகளோடு ஹனுமான் மோதுகிறார், ராவணனை போய் சந்திக்கிறார், அவனுக்கு அறிவுரை சொல்கிறார், மேற்கொண்டு அங்கேயே இலங்கைக்கு தீயெல்லாம் வைக்கிறார், இதெல்லாம் சீதை நேராக பார்க்கல. ஆனால் மற்ற அரக்கிகள் சரமா திருஜடை போன்றோர் இவாள்லாம் சீதையிடம் சொன்னதை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறாள். அப்போ தான் கேட்டு அறிந்து கொண்டது, சில விஷயங்கள் அனுமானத்தால் யூகித்து அறிந்தது, அதன் அடிப்படையில் மேற்கொண்டு ஹனுமான் பெருமைகளை சொல்ல தொடங்குகிறாள். ஏன்னா முன்பே பார்த்தோம் அல்லவா, சில விஷயங்கள் சீதை பிரத்யக்ஷமா கண்ணாலேயே பார்த்து சொன்னா, சில விஷயங்கள் இதை இப்படி பண்ணியிருக்கான்னா அதை அப்படி பண்ணுவான்னு யூகிச்சு சொன்னா, சில விஷயங்கள் சப்தம் காதால் கேட்டு என்ன கேட்டாலோ அதை ரீப்ரொடியூஸ் பண்றா. ஆக இப்போ அரக்கிகள் மூலம் தான் அறிந்த ஹனுமானுடைய பெருமைகளை அப்படியே தொடர்ந்து சீதை சொல்ல தொடங்குகிறாள். சுந்தரகாண்டமும் தொடர்கிறது. இப்போது 44வது ஸ்லோகம் சுந்தர ஸ்பந்தத்திலே இப்போ ஹனுமான் இலங்கையில் உள்ள அரக்கர்களோடு எப்படி போரிட்டார் என்பதை சீதை வர்ணிக்கிறார். ஏன்னா ஹனுமான் என்ன பண்ணார், சீதையை பார்த்துட்டோம், சூடாமணி வாங்கிட்டோம், எல்லாம் சரி. சில தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவா, தலையை கொண்டு வானா முடியை கொண்டு வருவா. ஹனுமான் முடியை கொண்டு வானா தலையே கொண்டு வந்துடுவார். அதனால ராவணனையும் பார்த்துருவோம், அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான், சீதையை ஒப்படைக்கிறதா இருக்கானா இல்லையா அதையும் தெரிஞ்சுட்டுருவோம். ராமன்ட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக செய்தி சொன்னாதான் நல்லாயிருக்கும். இது ஹனுமானுடைய திட்டம். அதனால ராவணனை சந்திக்கணும்னா முதல்ல இங்கே உள்ள அரக்கர்களை துவம்சம் பண்ணுவோம். எப்படியும் ராவணனுக்கு செய்தி போகும், யாரோ ஒரு குரங்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு. எப்படியும் அவனே நம்மை தேடி வருவான்ங்கிற எண்ணத்துல தான் அசோகவனத்தை துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறார், அரக்கர்களை தாக்க தொடங்குகிறார். இப்போ அந்த காட்சியை ராமன் கேட்டுக்கொண்டிருக்க சீதை வர்ணிக்கிறாள். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பும் ஹனுமான் முன்பும் ஹனுமானுடைய பிரபாவத்தை கேட்க தயாராகுங்கள். ஸ்லோகம் சீதே தே கபினா ஹதாஹி பகவஹ ராத்ரிஞ்சரா துர்ஜயாஹ ஹந்தாக்ஷோபி ஹதஸ்ததேஷ தபசா சத்யம் த்வயா நிர்மிதஹ இத்யாகத்ய மமாந்திகே சமவதன் ரக்ஷஸ்திரியஸ்தாசமாக இத்தியாகர்ணிய விதேகஜா கிரமபூத் மந்தஸ்மிதம் ராமதே. இப்போ சீதை சொல்கிறா, அசோகவனத்தில் இருந்தாலே அரக்கிகள் அவள்லாம் கிடுகிடுன்னு எங்கிட்ட ஓடி வந்தா, ஓடி வந்து சொன்னா உங்ககிட்ட ஒரு குரங்கு கொஞ்ச நேரம் பேசின்னு இருந்ததே, அந்த குரங்கு என்ன காரியம் பண்ணியிருக்கு பார்த்தியான்னு கேட்டா, நானும் தெரியாத மாதிரி, அப்படியா எந்த குரங்கு என்ன பண்ணியதுன்னு கேட்டேன். அப்போ அவள்லாம் சொன்னா, சீதே தே கப்பினா, இல்லை இல்லை உன் குரங்கு தான் அது, உங்ககிட்ட தான் ஏதோ பேசிட்டு உன்னுடைய குரங்கு, அதனாலே ஹதாகி பகவஹா ராத்திரிஞ்சராகா துர்ஜயாகா வெல்ல முடியாத பல அரக்கர்கள், இந்த இலங்கையில் எவ்வளோ அரக்கர்கள் இருக்கா, பல அரக்கர்களை அந்த குரங்கு ஒரே ஆளாகவே கொன்றிருக்கு. ஏன்னா ஒரு ராட்சசன் அரக்கன்னு சொன்னால் ரொம்ப டீமன், ஆங்கிலத்தில் டெமன் டீமன் சொல்கிறா பாருங்க, மனுஷனாலேயே எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு ராட்சசன்கிறவன் 100 மனுஷன் அடிச்சிருவான், ஆனா ஒரு குரங்கு ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை அடிச்சிருக்குன்னா அது சாமான்யமான விஷயம் கிடையாது. டே கபினா ஹதாகி பகவஹா, பல பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அவள்லாம் ராத்திரிஞ்சராகா, இரவில் நடமாடக்கூடிய அரக்கர்கள், துர்ஜயாகா, எளிதில் வெல்ல முடியாதவர்கள், அவளெல்லாம் அந்த குரங்கு அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹந்த அக்ஷோபி ஹதஸ்ததேஷ தபசா, ஹந்தஹா ஹந்தாக்ஷோபி ஹதஹா தத் ஏஷகா, அக்ஷகுமாரன் என்று ராவணனுக்கு ஒரு மகன், அந்த அக்ஷன் என்பவன் கூட ஹந்த அக்ஷோபி ஹதஹா, ஹந்தனா வியப்பு, ஐயோ
அக்ஷோபி அக்ஷன் கூட, ராவணனுடைய மகனாகிய அக்ஷகுமாரன் கூட ஹதஹா இந்த குரங்காலே கொல்லப்பட்டு இருக்கிறான். அப்ப ராவணன் மகன் அக்ஷகுமாரனையே ஒரு குரங்கு கொன்னிருக்குன்னா, தத் ஏஷ தபசா சத்தியம் துவயா நிர்மிதஹா, அந்த அரக்கிகள் சொன்னாலாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, சீதா உன்னுடைய தபஸால் நீ ஒரு குரங்கை உருவாக்கி இருக்கிறாய். ஏன்னா உன்கிட்ட கற்புங்கிற தபஸ் இருக்கு. கம்பர் பாடுறார் இல்லையா, இருப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன், பேண நோற்றது மனை பிறவி பெண்மை போல் நாண நோற்றுயர்ந்தது நன்மை தோன்றல் நங்கை தோன்றலால் மான நோற்று ஈண்டிவள் இருந்தவாறெல்லாம் காண நோற்றிலனவன் கமல கண்களால். அப்படி ஒரு கற்புங்கிற தபஸ சீதை அனுஷ்டிச்சிருக்கா. அதனால அரக்கிகள் சொன்னாலாம், உன்னைத்தான் நாங்களும் பாக்குறோமே, நீ பெரிய தபஸ்ல இருக்க, உன்னுடைய தவத்தை கொண்டு நீ தான் இப்படி ஒரு குரங்கை கிரியேட் பண்ணியிருக்க. ஏன்னா அந்த தவ வலிமை இல்லாத ஒருத்தரால எவ்வளவு பராக்கிரமத்தை வெளிப்படுத்தவே முடியாதுன்னு அரக்கிகள்லாம் வந்து சொன்னதை இப்போ சீதை ராமன்ட்ட சொல்றாளாம். இத்தியாகத்திய மமாந்திகே, சுவாமி இப்படி அரக்கிகள்லாம் எங்கிட்ட ஓடி வந்து சமவதன் ரக்ஷஸ்திரியஸ்தாசமாகா, எல்லா அரக்கிகளும் எங்கிட்ட வந்து வந்து இவர் உங்ககிட்ட ஒரு குரங்கு பேசிட்டு பாரு, அது சாதாரண குரங்கு இல்லை, உன் தபஸால நீ தான் உருவாக்கியிருக்க, அதனால தான் அத்தனை அரக்கர்களையும் தனியால அழிச்சு கொடுத்து ராவணம் புள்ள அக்ஷகுமாரனையே அழிச்சு கொடுத்து அது உன் தபஸால் உருவாக்கப்பட்ட குரங்குன்னு அரக்கிகள்லாம் சொன்னா என்று சீதை சொல்ல, இத்யாகர்ண்ய விதேகஜா கிரமபூத் மந்தஸ்மிதம் ராமதே. ராமா, இவ்வாறு சீதை சொன்ன போது உன் முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே ராமா, அதைத்தான் எங்களுக்கு நீ வடுவூரிலே காட்டி கொண்டிருக்கிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் மொத்த கருத்து என்னன்னா, அரக்கிகள்லாம் கிடுகிடுன்னு சீதைட்ட ஓடி வரா. ஓடி வந்து சொன்னாலும், இந்த ஒரு குரங்கு உன்னோட பேசிட்டு இருந்ததே, அரக்கர்கள் பல பேரை அழிச்சிருக்கு, அழிக்க முடியாத வெல்ல முடியாத அரக்கர்களை எல்லாம் அழிச்சிருக்கு, அக்ஷகுமாரனையே தாக்கி காலி பண்ணிடுத்து, அதனால உன் தபஸால தான் நீ அந்த குரங்கை உருவாக்கி இருக்க போல இருக்கு அப்படின்னு அரக்கிகள் சொன்னா. இதை பின்னாடி சீதை ராமன்ட்ட சொல்ல, அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான், அந்த புன்னகையைத்தான் வடுவூரிலும் நாம் அனுபவிக்கிறோம் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. இனி மூன்று விஷயங்கள். ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஹனுமானுடைய பராக்கிரமத்தை நினைச்சு ராமன் புன்னகை செய்கிறான். ஆகா, என் ஹனுமான் ஒரே ஆளா இருந்து இத்தனை பேர் அழிச்சுட்டானா, அந்த பராக்கிரமத்தை எண்ணி ராமன் புன்னகை செய்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த அரக்கிகள் சொன்ன வார்த்தை, சீதையின் தபஸே ஹனுமானை உருவாக்கி இருக்கு என்று சொன்னா இல்லையா, ராமன் நினைச்சு பார்த்தானா, அஃப்கோர்ஸ் கரெக்ட், ஹனுமான் முன்னாடியே வந்திருந்தாலும் சீதையின் அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார். தாயாரத்தான் விஜயலக்ஷ்மின்னு சொல்றோம், அவளைத்தான் வீரலட்சுமிங்கிறோம். அந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி அவளுடைய அனுகிரகம் கிடைச்சுடுத்துனா அப்புறம் வீரமும் விஜயமும் இன்னும் பன்மடங்கு பெருகிடும் இல்லையா. அப்போ சீதையின் கட்டாட்சம் பெற்றதால் இன்னும் ஹனுமானுடைய பவர்ங்கிறது இன்னும் கூடியிருக்கு, அதனால தான் இத்தனை அரக்கர்களை தனி ஒருவனாக அவன் வென்றிருக்கிறான்னு அதை ராமன் நினைத்தான். அந்த ஹனுமானுடைய பராக்கிரமத்தை நினைத்ததாலே புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். ரெண்டு, இந்த புன்னகை உணர்த்தும் ஹனுமானுடைய குணம் என்னன்னா, அவருடைய பராக்கிரமும் வலிமை. ஏன்னா ஹனுமான்னு சொன்னாலே அந்த வலிமை பவர் அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். அது எப்பேற்பட்ட பவர்னா, சீதையனுடைய தவமே ஒரு வடிவெடுத்ததோ, தபஸ் பண்றவருக்கு வடிவம் இருக்கு, தபஸுக்கு வடிவம் உண்டானா, ஒருவேளை அந்த தபஸுக்கு ஒரு வடிவம் இருந்தா மைட்டி ஹனுமான், பவர்ஃபுல் ஹனுமான், ஹனுமானுடைய அந்த வலிமை இருக்கே, அவருடைய ஆற்றல் இருக்கே, அத தபஸின் வடிவம் என்றே ஹனுமானை சொல்லலாம். அப்படிப்பட்ட வலிமையும் ஆற்றலும் கொண்டவர்னு, அவருடைய வலிமை ஆற்றல் தனி ஒருவனாக இருந்து எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களை வீழ்த்தக்கூடிய அந்த தன்மை, இதையெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே நாம் ரசிக்க முடிகிறது. இனி இதை அனுபவிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா, வாங்கோ ஸ்லோகத்தை சேவிச்சுண்டே அந்த பலனையும் பார்த்துருவோம். சீதே தே கபினா ஹதாகி பகவோ ராத்ரிஞ்சரா துர்ஜயாக ஹந்தாக்ஷோபி ஹதஸ்ததேஷ தபசா சத்யம் துவயா நிர்மிதா இத்யாகத்திய மமாந்திகே சமவதன் ரக்ஷஸ்திரியஸ்தாசமாக இத்யாகர்ண்ய விதேகஜா கிரமபூத் மந்தஸ்மிதம் ராமதே என்று தினந்தோறும் சொல்லி வருவோருக்கு லக்ஷ்மி கட்டாட்சத்தால், சீதையின் அனுகிரகத்தாலே நல்ல உடல் வலிமையும் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஹனுமானுக்கு எத்தகைய வலிமை சொல்கிறோமோ, அவர் லெவலுக்கு இல்லாட்டாலும் நம்ம அளவில் அடிக்கடி பார்த்தா ஏதோ ஒரு வியாதின்னு வந்து படுத்திகிட்டே இருக்கு. அப்படியெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடும் உடல் வலிமையோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வதற்கு இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம். சீதையினுடைய கட்டாட்சம் தாயார் அனுகிரகத்தால் எல்லா வலிமையும் ஆற்றலும் ஆரோக்கியமும் உண்டாகும். நன்றி, வணக்கம்.